நவீன பாண்டமாய் இருக்கிறபடியால். அதனால தான் பெண்கள் எப்போதுமே பலமுள்ள ஒரு ஆளை பற்றி கொள்வாங்க, பற்றி கொள்ள வேண்டும். அதனால வேதம் சொல்லுகிறது, பெண் பலவீனமாய் இருக்கிறபடினாலே அவள் எப்போதும் ஒரு ஆணை பற்றி கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன் இந்த பெண்கள் எல்லாம் இயேசுவை நோக்கி வந்தாங்கன்னா, அவங்க ஒரு காரியத்தை சொல்றாங்க, நாங்கெல்லாம் வீக் ஆண்டவரே, நாங்கள் பலவீனமானவர்கள், உம்மை பற்றி கொள்ளுகிறோம். அதனால தான் பவுல அப்போஸ்தலர் ஒரு இடத்துல சொல்லுவார், நல்ல அழகாக சொல்லுவார் பெண்களுக்காக. வாசிங்க 1 தீமோத்தேயு 2:11 வாசிங்க. ஏன்னா பெண் பலவீனமானவளாக இருக்கிறபடினாலே அவள் செய்ய வேண்டிய சில காரியங்களை பவுல் சொல்லிக் கொடுக்குறார். 2 அதிகாரம் 11 வாசிங்க. ஸ்திரீயானவள் எல்லாவற்றிலும் அடக்கமுடையவளாக இருந்து, எல்லாத்துலேயும் அவள் முதல்ல கண்ட்ரோல்டாக இருக்கணும், அடக்கமுடையவளாக இருந்து அமைதலோடு கற்றுக்கொள்ள கடவாள். ஒரு விஷயத்தை செய்யணுமா, she has to learn. பெண்கள்லாம் இதை நல்லா வீட்டில் கற்றுக்கொள்ளணும். பெண்கள் அமர்ந்து கற்றுக்கொள்ளணும், கற்றுக் கொடுக்க கூடாது. ஏன் ஆண்டவர் இதை சொல்றாருன்னா, நீங்கள் பலவீனமானவர்கள், யுவர் வீக். தொடர்ந்து வாசிங்க. உபதேசம் பண்ணவும், உட்கார வச்சு உபதேசம் பண்றது. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சபைகளில் வந்து பெண்கள் உபதேசம், நம்ம பாஸ்டர் ஏன் அவர்லாம் இந்த வசனத்தை நல்லா தெளிவாக கை கொண்டு வரணும். அந்த தாசனுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். பாஸ்டர் சார்ல்ஸ் ஷாரோன் யாருன்னா, அவர் மேடையில் ஒன்று பேசுறது, கீழே ஒன்று பேசுறது இல்லை, வசனத்தை வசனமாக போதிச்சு தன்னால் முடிந்த வரைக்கும் சபையை அந்த வசனத்திலேயே நடத்தி கொண்டு போனார். அதெல்லாம் ஜெபம் பண்ணும்போது கடைசியில் அவரை கல்றையில் வைக்கும்போது அடக்கம் பண்ண பாஸ்டர் ஒரு வார்த்தையை தெளிவாக சொன்னார். அது இன்னைக்கு நீங்கள் ரெக்கார்டு எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், மரித்து போனதான சார்லஸ் ஆரோன் அவர்கள் பெந்தேகோஸ்தே உபதேசத்தை போதித்தவர் மாத்திரமல்ல, அதை கடைபிடித்தவரும் கூட. அதுதான் பாச ஸ்டேஜில் விமனை ஏன் ஏற்ற மாட்டார், அவருக்கு பொம்பளை பிடிக்காது அப்படி சொல்லிடுவான். பாசுக்கு பொம்பளை பிடிக்காது, அதனால் ஏற்ற மாட்டார். இல்லை, பொம்பளை பிடிக்காது ஏற்றுறது இல்லை, ஏன்னா அவங்க அம்மாவே தாய் தான், அவர் தாயோடு வந்தவர் தான். ஆனால் இந்த வசனத்தில் தெளிவாக போட்டிருக்க பாருங்க, உபதேசம் பண்ணவும், அடுத்தது புருஷன் மேல் அதிகாரம் செலுத்த, அதிகாரம். நீங்க எப்போதுமே வீட்டில் சொல்லணும், பெண்கள் நான் பலவீனமான ஆளு, நான் அதிகாரம் செலுத்தக்கூடாது, அத்தாரிட்டி எனக்கு கிடையாது. தொடர்ந்து வாசிங்க. ஸ்திரீயானவளுக்கு நான் உத்தரவு கொடுக்கறதில்லை. ஏன் நாங்க விளக்கம் இப்ப நீங்க, ஏன் பாஸ்டர் எங்கெல்லாம் அனுமதிக்க மாட்டீங்க, எங்கெல்லாம் செய்ய விடக்கூடாதா, நாங்களாம் நல்லவங்க இல்லையா, நாங்க ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு உனக்குள்ளே ஒரு கேள்வி வரலாம், உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். அதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் சூப்பராக கொடுக்குறாரு பவுல். எண்ணத்தினால் நெல் கொடுக்கறதில்லை, அவள் அமைதலாக இருக்க வேண்டும். சரி, எண்ணத்தினால் நெல் முதலாவது ஆதாம் உருவாக்கப்பட்டான், பின்பு ஏவாள் உருவாக்கப்பட்டான். ஆர்டர் கொண்டு வர்றாரு, முதல்ல ஆண் உருவாக்கப்பட்டான், பின்பு பெண் உருவாக்கப்பட்டாள். அப்போ ஃபர்ஸ்ட் பொசிஷன், செகண்ட் பொசிஷன், முதல் விளக்கம் கொடுக்குறாரு. ரெண்டாவது விளக்கம் தான் இதை விட ரொம்ப அழகான விளக்கம். தொடர்ந்து வாசிங்க. மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை. ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லைன்னு சொல்றாரு. பிசாசு சர்ப்பத்தின் ரூபத்தில் ஆதாம வஞ்சிக்க ட்ரை பண்ணானா இல்லையா, ஆம் இல்லைன்னு நீங்க சொல்லணும், பைபிள் படிக்கிறவங்களும் சொல்லணும். இப்படிலாம் நீங்க கேட்டீங்கன்னா எப்படி பாச சொல்றது, பிசாசு ஆதாம வஞ்சிக்க ட்ரை பண்ணானா இல்லையா? அங்கேயும் ஆம்னு கேட்குது, அங்கே ரெண்டு ஆம் கேட்குது. இப்போ எனக்கு பதில் சொல்லணும், ஆமா இல்லையா? இல்லை தான் அதிகமாக கேட்குது. இல்லைன்றவங்களாம் சத்தமாக இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம், புரியுதுங்களா? இவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் அங்கே ஒரு வசனம் ரொம்ப, அதை கொஞ்சம் திருப்பி வாசிங்களேன். அவனை வஞ்சிக்க ட்ரை பண்ணா அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன், வாசிக்க திருப்பி அந்த பகுதியை. மேலும் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை. இப்போ பாருங்க, பிரதர் அசோக் ஃபெயிலாக போகலை அப்படின்னா என்ன அர்த்தம், அசோக் எக்ஸாம் எழுதியிருக்காரு இல்லையா? கரெக்டாக சொல்லு, அவர் எக்ஸாம் எழுதினார், ஆனால் அதில் என்ன செய்யலை, இல்லை. இப்போ ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லைன்னா என்ன அர்த்தம், ட்ரை பிசாசு ட்ரை பண்ணா ஆனால் அவனை முடியலை. அடுத்த வசனம் என்ன சொல்லுது, ஸ்திரீயானவளே வஞ்சிக்கப்பட்டு மீறுதலுக்கு உட்பட்டாள். இப்ப தெரிஞ்சிருச்சா ஏன் ஆதாம் வஞ்சிக்கப்படவில்லை? முதல்ல ஆதாம் பார்த்துருப்பான் அந்த பாம்பை பார்த்து, நீ என்ன புதுசா பேசுற, இது வரைக்கும் நீ பேச மாட்டிய, கிளம்பு,
வீட்டில் நிறைய ஆண்கள் கரெக்டாக சொல்லுவாங்க, ஏய் இந்தாலும் நம்பாத, ஒரு மாதிரி இருக்கான், இவங்க உங்களுக்கு தெரியாது வாயை மூடுங்க, இப்படியே எல்லாரையும் சொல்லி உதவி செய்கிறவங்களாம் கழிச்சு கட்ட வேண்டியது. அவன் சொல்லுவார், ஏய் நான் ஊர் ஃபுல்லாக போயிட்டு வரோம், எனக்கு தெரியும் ஆம்பளை எப்படி இருப்பான்னு, எதுக்காக வீட்டுக்கு வரோம் எனக்கு தெரியும், நீ நம்புகிற நீங்கள் வாயை முட்டு போங்க, கரண்ட் போனால் நீங்களா ஃபியூஸ் கேரியர் போடுறீங்க, அவர் தான் போடுறார், அவர் ஃபியூஸ் கேரியர் மாத்திரம் போட வரல வேற கேரியர் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு, உனக்கு தெரியல நீ ஏமாந்துட்டுருக்க, புருஷன் கரெக்டாக சொல்கிறாரு, அதான் சொல்கிறாரு ஆதாம் வஞ்சிக்கப்பட வெல்லை, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், புருஷன் சொல்கிறத கேளுங்கள்,